வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஸ்டூடியோ இனீஸ் கதைப்போமா சேனல். இந்த சேனலில் இருக்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டூடியோ இனீஸ் கதைப்போமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை பகல் நிலாவில் அத்தியாயம் ஒன்று. அந்த ஒற்றை மாட்டு வண்டியில் பயணித்து கொண்டிருந்தவர்களின் முகங்களில் மிகப்பெரிய சோர்வு தெரிந்தது. அது பயண கலைப்பு என்று சொல்வதற்கில்லை. அப்படி சொல்ல வேண்டுமென்றால் மெலிந்து போய் பார்க்கவே பரிதாபமாயிருந்த மாட்டை சொல்லலாம். வாயில் நுரை தள்ள மெதுவாய் நடக்க முடியாமல் நடந்தது அந்த வாயில்லா ஜீவன். அதில் வண்டி ஓட்டி கொண்டிருந்த ஆறுமுகம் தவிர்த்து பின்புறம் குத்துக்காலிட்டு உட்கார்ந்திருந்த ஆறுமுகத்தின் மனைவி, வள்ளி, மகள் மற்றும் மகனின் முகங்களில் தெரிந்த சோர்வெல்லாம் பசியின் தாக்கம். 11 மணி ஏறுவையில் சுல்லென்று முகத்தில் அறைய தோளில் கிடந்த குற்றாலம் துண்டால் முகத்தை அழுந்த துடைத்து கொண்டான் ஆறுமுகம். கண்கள் கூசின. தூரத்தில் ஒரு கோவிலின் கோபுரம் தென்பட ஆறுமுகத்துக்கு அப்பாடா என்கிற மாதிரி இருந்தது. ஊருக்குள் நுழைந்ததும் முதல் வேலையாய் மாட்டுக்கு தண்ணி காட்ட வேண்டும். நமக்கே இப்படி இருக்கிறதென்றால் அதற்கு எப்படி இருக்கும்? ஒரு வழியாய் ஊருக்குள் அவர்களின் வண்டி நுழைந்தது. சின்னதாயிருந்த கடை தெருவில் சொற்பமாய் தெரிந்த மனிதர்கள் இவர்களின் ஒற்றை மாட்டு வண்டியை வேடிக்கை பார்த்தார்கள். அங்கிருந்த டீ கடைக்கு பக்கத்தில் ஓரமாய் வண்டியை நிறுத்தினான் ஆறுமுகம். சட்டை பையில் 50 ரூபாய் இருந்தது. 4 பேருக்கு டீயும் பண்ணும் வாங்க முடியும். பசி மயக்கத்துக்கு அது தேவாமிர்தம். வண்டி நிறுத்தப்பட்டதுமே பின்னிருந்த 3 பேரும் மெதுவாய் வண்டியை விட்டு இறங்கினார்கள். ஆறுமுகம் வண்டியிலிருந்து மாட்டை விடுவித்து சுற்றுமுற்றும் நோக்கினான். டீ கடைக்கு எதிரிலேயே சின்ன தாமரை குளம் தென்பட மகிழ்ந்தான். வள்ளி, நீங்கள் 3 பேரும் டீ குடிங்க, நான் மாட்டுக்கு தண்ணி காட்டிட்டு வரேன் என்று சொல்லி மாட்டை குளம் நோக்கி நகர்த்தினான். சுமை குறைந்த ஆனந்தத்தில் மாடு வேகமாய் நகர்ந்தது. ஊரின் எல்லையில் ஒரு வழியாய் கூடாரம் அமைத்து முடித்தாயிற்று. ஊருக்குள் நுழையும் போது வயிற்றில் வார்த்த டீயும் பண்ணும் எப்போதோ காணாமல் போய்விட்டிருந்தது. பசி வாழ்க்கையின் அங்கமாகவே மாறிவிட்டிருந்தாலும் மனைவி பிள்ளைகளை நினைத்து மனங்கலங்கினான் ஆறுமுகம். டீ கடையில் இருந்த சில பேரிடத்தில் தாங்கள் நடத்தப்போகும் தோல்பாவை கூத்து பற்றி சொல்லி நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்தாலும் ஊருக்குள் நுழைந்து எல்லோரிடமும் தெரிவித்தால்தான் கூட்டம் வரும். வரும் மக்களிடம் நிகழ்ச்சிக்காக பெரும் கட்டணம்தான் நாளைய பொழுதுக்கு. ஆனால் இன்றைக்கு ஊரில் யாரிடமாவது அரிசி பெற்றுவிட்டால் 4 மணிக்காவது சாப்பிட்டு விடலாம். இரவு கூத்து நடத்த தெம்பு வேணுமே. மனைவி ஏதாவது பருப்பு பயறு சேமித்து வைத்திருக்கக்கூடும். மனைவியிடம் சொல்லிக்கொண்டு ஊருக்குள் நுழையலாம் என எண்ணியவன் கூடாரத்திற்கு சற்று தள்ளி 2 அலுமினிய பாத்திரங்களை அக்கறையாய் கழுவி கொண்டிருந்தவரிடம் நெருங்கினான். இவன் வருவது அறிந்து நிமிர்ந்த வள்ளி, என்னையா, எங்க கிளம்பிட்ட என்றாள். அவன் எங்கு போகப் போகிறான், எதற்காக என்பதெல்லாம் அவள் அறிந்த நிதர்சனம். இருந்தாலும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இலக்கில்லாமல் அம்பு எறிவது அவளுக்கே அநியாயமாக தெரிந்தது. இல்லை, கையில் இருந்த காசில் டீயும் பண்ணு வாங்கியாச்சு, இனிமேல் சாப்பிட்றதுக்கு ஏதாவது சரி பண்ணணும்ல வள்ளி. ஆயாசமாய் பேசியவனின் முகம் நோக்கிய வள்ளி, நானே சொல்லணும்னு நினைச்சையா, பிள்ளைங்க 2 மூஞ்சி வாடி கிடக்குதுங்க, மூத்தவளாவது வளர்ந்துட்டா, நிலைமை புரியுது, சின்னவன் தான் பாவம், என்ன பண்ண போகிற? ஆறுமுகம் இயலாமையில் பெரிதாய் மூச்சு விட்டு, கடவுள் விட்ட வழி, இரு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான். அத்தியாயம் 2. சட்டென்று விழிப்பு தட்டியது அருணுக்கு. படுத்த நிலையிலேயே சுற்றிலும் பார்க்க பூரணமாய் இருட்டு வியாபித்திருந்தது. மெதுவாய் கட்டிலில் எழுந்தமர்ந்து லேசாய் கண் தேய்த்து பார்க்கையில் இருள் பழகி சுற்றம் புரிந்தது. உறக்கம் ஒரு வரம். தனக்கு அது எப்போதுமே வாய்க்காது போல் தோன்றியது. நேரம் என்னவாயிருக்கும்? தலையணை கடியிலிருந்து அலைபேசியை எடுத்து உயிர்ப்பித்தான். 4:30 காட்டியது அது. 5 மணிக்கு அலாரம் வைத்து 4:30 எழுந்து விடுகிற கோமாளித்தனம் அவனுக்கே சிரிப்பூட்டியது. அலாரம் அணைத்து மெதுவாய் கட்டிலிலிருந்து இறங்கி குளியலறை நோக்கி நகர்ந்தான். நிமிடங்கள் கடந்து வெளிவந்து உடை மாற்றி அறை பூட்டி மாடியிலிருந்து கீழிறங்கி வந்தான். அவன் தங்கியிருக்கும் வீட்டிலிருந்து அசோக் நகர் 4 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். போக வர 8 கிலோமீட்டர். நடைப்பயிற்சி செய்வது அவனது வழக்கமான செயலாக இருந்தது. சூரிய உதயம் பார்க்காத எந்த நாளும் வீணே என நம்புகிறவன் அவன். 2 கைகளையும் நன்கு வீசி வேகமாய் நடக்க ஆரம்பித்தான். சென்னை அந்த நேரத்துக்கே சுறுசுறுப்பாயிருக்க பல தெருக்களை கடந்து வேங்கீஸ்வரர் கோவில் அருகே வந்தான்.
அங்கிருந்த தேநீர் கடை கலகலப்பாய் தெரிந்தது. அதை கடக்கையில் பின்னிருந்து குட் மார்னிங் அருண் என்ற பழகிய குரல் கேட்க அனிச்சை செயலாய் குட் மார்னிங் சார் என்றபடி நின்று திரும்பினான் அருண். எப்போதும் போல் மலர்ச்சியாய் புன்னகைத்தபடி பக்கம் நெருங்கினார் இளங்கோ. இருவரும் சேர்ந்து நடக்க தொடங்கினர். இன்னைக்கு ஷூட் இல்லையா அருண்? இளங்கோ வினவ அருண் குரலில் லேசாய் அலுப்பு தெரிய, எப்போ ஷூட்டிங்னு தெரியல சார் என்றான். இளங்கோ தமிழ் திரையுலகில் முன்னணியில் இருந்த 4-5 படத்தொகுப்பாளர்களில் ஒருவர். இருந்த என்பதற்கு காரணம் இருக்கிறது. தமிழ் படங்கள் நீளமாய் வசனங்களே பிரதானம் என்கிற நிலையில் இருந்தது மாறி யதார்த்த நிலைக்கு வந்தபோது இளங்கோ கொண்டாடப்பட்டார். மூவியாலா முன் உட்கார்ந்து படத்தின் ரஷ் பிரிண்ட் பார்த்தாரென்றால் மொக்கை படத்தை கூட பார்க்கிற மாதிரியான படமாய் மாற்றிவிடுகிற யுக்தி அறிந்தவராயிருந்தார். பின் நல்ல இயக்குனரின் படம் என்றால் சொல்லவா வேண்டும்? தமிழ் சினிமா அற்புதமாயிருந்த நேரம் அது. வருடத்துக்கு குறைந்தது 10 படங்கள் செய்தாரென்றால் 4 படம் சில்வர் ஜூப்ளி கொண்டாடியது, 3 படம் 100 நாட்களை தொட்டது. தூங்க நேரம் இல்லாமல் வேலை செய்த நேரம் எடிட்டிங் ரூம் லேப் தவிர வேறு உலகம் அறிந்தாரில்லை. உலகமே எல்லா துறையிலும் டிஜிட்டலில் விழுந்தபோது செல்லுலாய்டு அதில் முன்னணியில் இருந்தது. எடிட்டிங் அறைகளில் ஃபிலிம் வாசனை காணாமல் போக மூவியாளர்கள் காயலான் கடைகளுக்கு இடம்பெயர்ந்தன. அந்த இடத்தை கம்ப்யூட்டர்கள் ஆக்கிரமித்தன. புதிது புதிதான சாஃப்ட்வேர்களின் சாமர்த்தியத்தில் எடிட்டிங் என்பதே வேறு விதமான வேலை என்பது போல் மாறிப்போனது சினிமா. இந்திய திரையுலகம் உலக தரத்துக்கே மாறிவிட்டதா எல்லோரும் பேசிக்கொண்டார்கள். கையுறை அணிந்து நெகட்டிவ் செக் பண்ணி கத்திரியால் எடிட்டிங் செய்து மாயாஜாலம் காட்டிய படத்தொகுப்பாளர்களால் தடால் என்று கம்ப்யூட்டர் கீபோர்டுக்கு தங்கள் கைகளை மாற்றிக்கொள்ள முடியாமல் போனது. புதிய தொழில்நுட்பத்திறன் புரிந்து அவர்கள் தயாரான போது புதிய வரவுகள் எல்லா துறையிலும் திரையுலகை ஆக்கிரமித்திருந்தது. அந்த கூட்டத்தில் தொலைந்து போனவர்களில் இளங்கோவும் ஒருவர். அருணும் இளங்கோவும் அசோக் பில்லர் அருகில் வந்து விட்டிருந்தார்கள். அருணுக்கு சூடாய் ஏதாவது உள்ளே இறக்கினால் நன்றாயிருக்கும் போல் தோன்றியது. அதை இளங்கோவும் அறிந்தவர் போல், வா அருண், காஃபி சாப்பிடுவோம் என்றார். அருகிலிருந்த தேநீர் கடையில் இருவரும் காஃபி சொல்லி அறிந்து முடித்த போது ஏறக்குறைய விடிந்து விட்டிருந்தது. அத்தியாயம் 3. ஆறுமுகம் அந்த ஊராட்சி மன்ற கட்டிடத்தை கடக்கையில் மேல்முகப்பில் எழுதியிருந்ததை பார்த்தபடியே நகர்ந்தான். வேம்பத்தூர் ஊராட்சி மன்றம், தலைவர் சாவி நடராஜன். பளிச்சென்று அந்த எண்ணம் தோன்றியது அவனுக்கு. அங்குமிங்கும் அலையாமல் ஊர் தலைவரின் வீட்டை விசாரித்துவிட்டு நேரிடையாக அவரிடமே உதவி கேட்டு விடலாம் என முடிவு செய்து கொண்டான். மனதில் உற்சாகம் தொற்றிக்கொள்ள தோராயமாய் அடுத்திருந்த வீடுகளை நோக்கி நடந்தான். அதே நேரம் வள்ளி பாத்திரங்களை அலம்பி முடித்து விட்டிருந்தாள். அவற்றை கையில் எடுத்துக்கொண்டு கூடாரம் பக்கமாய் வந்தாள். மகன் பாண்டி வெறுந்தரையில் கையை தலைக்கு வைத்துக்கொண்டு உறங்கிவிட்டிருக்க மகள் அன்புக்கரசி குத்துக்காலிட்டு எங்கேயோ வெறித்து கொண்டிருந்தாள். அம்மாவை கண்டதும் மெலிதாய் சிரித்தாள். முகத்தில் பசியின் சோர்வு தெரிந்தது. அன்பு, அடுப்பு பற்ற வைக்க பக்கத்தில் கருவக்குச்சி கிடக்குதான் பாரு என்றாள் வள்ளி. அம்மா அடுப்பு பற்ற வைக்க போகிறாள் என்ற செய்தியே அந்த நேரத்துக்கு அவ்வளவு இனிப்பாய் இருந்தது அன்புவுக்கு. சந்தோஷமாய் எழுந்து கூடாரம் விட்டு வெளிவந்தாள். அன்பு அழகாய்த்தான் இருந்தாள். 17-18 வயது இருக்கலாம். வறுமை எந்த வகையிலும் அவளின் அழகில் கை வைத்ததாய் தெரியவில்லை. நல்ல உணவு, நல்ல சூழ்நிலையில் அவள் வாழ்ந்திருந்தால் இன்னும் மெருகேறி அழகில் வேறு உயரத்தில் இருந்திருக்கக்கூடும். எல்லோருக்குமா வாய்த்து விடுகிறது நினைத்த மாதிரியான வாழ்க்கை? கொஞ்சம் சேர்த்திருந்த சொல்லிகளை கையில் எடுத்துக்கொண்டு அம்மாவை நோக்கி வந்தாள் அன்பு. அதற்குள் அம்மா பள்ளம் தோண்டி 3 பெரிய கற்கள் அடுக்கி அடுப்பு ரெடி பண்ணியிருந்தாள். அடுத்த 15 நிமிடங்களில் ஆறுமுகமும் வந்துவிட்டான். தோளில் கிடந்த அழுக்கு துண்டு சுருக்கு போடப்பட்டு புடைப்பாய் தெரிந்தது. அதை கண்டதுமே வள்ளிக்கும் அன்புவுக்கும் உலகமாக சந்தோஷம். இன்று மதியம் சாப்பாடு நிச்சயம். ஆறுமுகத்துக்குமே மனங்கொள்ளாத மகிழ்ச்சிதான். அவனே எதிர்பார்க்காத வகையில் போன காரியம் சுபமாய் சுகமாய் முடிந்தது. தலைவர் அவ்வளவு நல்லவராயிருந்தார். வாசலில் நின்றவனை வீட்டுக்குள் கூப்பிட்டு அவனை மதித்து பேசிய விதம் அவன் அறியாதது. அவனும் எத்தனையோ ஊர்களில் பாவை கூத்து நடத்தியிருக்கிறான். ஆனால் பெரிதாய் ஒரு வருமானமோ மரியாதையோ கிடைத்ததில்லை. வாய்க்கும் வயிற்றுக்குமாய் கிடைக்கிறதை உண்டு ஊர் ஊராய் நகர்கிற வாழ்க்கை கொடியது.
இவர் அநியாயத்துக்கு நல்ல மனிதராயிருந்தார். அது சரி, நல்ல மனிதன்தானே தலைவனாயிருக்க வேண்டும். அவரின் மனைவி கணவனின் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாதவளாயிருந்தார். இவனை பற்றிய விவரம் கேட்டறிந்து மனைவியை பார்த்த பார்வைக்கே அந்த அம்மாள் உள்ளறைக்கு சென்று நன்றாக 3 வேளைக்கு சமைக்கிற மாதிரி அரிசியுடன் திரும்பினார். அதை துண்டு விரித்து வாங்கி கொண்டான் ஆறுமுகம். நன்றி சொல்லி திரும்ப எத்தனிக்கையில் கொஞ்சம் இருப்பா என்று சொன்னபடி திரும்பவும் உள்ளே சென்றுவிட்டு வெளிவந்த அந்த அம்மாளின் கையில் பிளாஸ்டிக் டப்பாவில் அடைத்து எடுத்து வந்திருந்த ஏதோ ஒரு குழம்பு இருந்தது. ஆறுமுகம் முகம் மலர அதை பெற்றுக்கொண்டு இரவு நடக்கும் பாவைக்கூத்துக்கு இருவரையும் அழைத்துவிட்டு வரும் வழியில் கண்ணில் பட்டவர்களுக்கெல்லாம் விவரம் சொல்லிவிட்டு சந்தோஷமாய் திரும்பியிருந்தான். அதன் பிறகு மூவரும் மகிழ்ச்சியாய் பேசி சிரித்து சோறு பொங்கி தூங்கிக் கொண்டிருந்த மகனை எழுப்பி ஊர் தலைவரின் மனைவி கொடுத்திருந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டு முடித்தவுடன் உடம்புக்கும் மனதுக்குமாய் கிடைத்த நிறைவு வேறு யாருக்குவாது கிடைக்கிருக்குமா என்பது சந்தேகமே. 4 அருண் பிரிவியூ தியேட்டரை விட்டு வெளிவந்தான். சக உதவி இயக்குநரின் வற்புறுத்தலில்தான் படம் பார்க்க வந்திருந்தான். திரைத்துறைக்கு வந்து ஏறக்குறைய 12 வருடங்கள் கடந்து விட்டிருந்த நிலையில் திரையில் படம் வெளியாவதற்கு முன்பு சினிமா கலைஞர்களுக்கு மட்டும் திரையிடப்படும் பிரிவியூ ஷோக்களில் பங்கெடுப்பது அவனுக்கு ஒன்றும் புதிதில்லைதான். ஆனாலும் இப்போதெல்லாம் பெரிதாய் அதில் ஆர்வம் போய்விட்டது. போலியாய் அந்த படத்தின் இயக்குநரிடம் சூப்பர் தலைவா என்று கை குலுக்குவது ஒரு நடைமுறை போலாகிவிட்டது. அதனாலேயே பெரும்பாலும் இந்த மாதிரி ஷோக்களில் பங்கெடுப்பதை தவிர்த்து வந்தான். அதுவும் தான் இன்னும் இயக்குநராக முடியவில்லையே என்கிற ஆதங்கமும் அதில் கலந்திருந்தது. அவனோடு வந்திருந்த உதவி இயக்குநரோடு எதிர் திசையில் இருந்த தேநீர் கடைக்கு சாலை கடந்தான். 2 காஃபி சொல்லிவிட்டு நண்பனிடம் திரும்பினான் அருண். ரவி, இந்த படத்து டைரக்டர் யார்கிட்ட ஒர்க் பண்ணார் என்றான். அதற்கு ரவி, ஒரு பெரிய இயக்குநரின் பேர் சொல்ல ஓ என்றான் பதிலாய் அருண். ஒளிப்பதிவும் இசையும் படத்தை வேறு உயரத்துக்கு கொண்டு போயிருப்பதாய் தோன்றியது அவனுக்கு. அதே நேரம் தன் முதல் படம் எப்போது இதுபோல் முதல் பிரதி பார்ப்பது என்கிற ஆசையும் சேர ரவியிடம், இப்படியே அடுத்தவனுக்கு படத்தையே எத்தனை நாள் பார்த்துட்டு இருக்க போகிறோம் தெரியலையே என்றான். ரவிக்கு அருணை 6 வருடங்களாய் தெரியும். தன்னை விட அவன் சீனியர் என்பதால் மட்டுமல்ல, அவனின் பழகும் தன்மையும் நம்பிக்கையாய் தன்னிடம் தான் தயார் செய்திருக்கும் முழு ஸ்கிரிப்டையும் தந்து அபிப்பிராயம் கேட்பதும் சந்திக்கும் வாய்ப்புகளில் முதலில் சாப்பிட்டியா என்கிற அந்த கரிசனமும் மொத்தமாய் அருணிடம் விழ வைத்திருந்தது. அதற்குள் காஃபி வந்திருக்க இருவரும் வாங்கி பருகினார்கள். அருணை திசை திருப்ப, படம் எப்படி சார் இருக்கு என்று கேட்டான் ரவி. லேசாய் சிரித்து ஏதோ பழைய படத்தின் பெயரை சொல்லி படத்தின் கதை எங்கிருந்து உருவப்பட்டது என்பதை தெரியப்படுத்தினான் அருண். அப்போதுதான் ரவிக்கே உரைத்தது. ஆமால என்றான் அனிச்சையாய். ஆனா இதெல்லாம் தாண்டி விஷுவல்ல மிரட்டியிருக்காங்க, படம் போரே அடிக்கல. எழுதி வச்சுக்கோ ரவி, இந்த படம் பிச்சுக்கும். இந்த டைரக்டர் அடுத்த வருஷம் இவ்வளோ ஈஸியாக யாரும் மீட் பண்ணிட முடியாது. ரவி வியப்பாய் பார்த்தான். அவனை பொறுத்தவரையில் படம் சுமார் ரகம்தான். முதல் படமே என்றாலும் அருமையான தயாரிப்பாளர் கிடைத்ததை சரியாக உபயோகப்படுத்தி கொண்டிருந்தார் அந்த இயக்குனர். ஆனால் அருண் சொல்வது போல் பெரிதாய் கலெக்ஷன் பார்த்து விடுமா என்பது புரியவில்லை. இதற்கு முன் எத்தனையோ படங்கள் பார்த்துவிட்டு சரியாய் முடிவு சொன்னதில் அருண் மேலும் நம்பிக்கை இருந்தது. பார்க்கலாம். காஃபிக்கு கல்லாவில் பணத்தை தந்துவிட்டு இருவரும் ஒருவருக்கொருவர் விடைபட்டு கொண்டு கிளம்பினர். போகும்போதே அருண் நினைத்து கொண்டான், மாலையில் கோவிலுக்கு போக வேண்டும். 5 மாலை 5 மணி இருக்கும். தோல்பாவை கூத்துக்கான முன்னேற்பாடுகளில் தீவிரமாயிருந்தனர் ஆறுமுகம் குடும்பத்தினர். ஒரு குட்டி டூரிங் டாக்கிஸ் போல் ரெடியாகி இருந்தது அந்த கூடாரம். 6 அடி நீளத்தில் 4 அடி அகலத்தில் ஒரு திரையரங்கு திரை போல் சுருக்கம் விழாதபடி கட்டியிருந்தான் ஆறுமுகம். திரைக்கு பின்னால் 4 அமர்ந்து கொள்ள இடம் விட்டு சுற்றிலும் படுதா போல் அமைத்திருந்தான். ராமாயணம் கூத்து என்பதால் சிறிய குச்சிகளில் தோளில் செய்யப்பட்ட ராமர் சீதை லக்ஷ்மணன் அனுமன் மற்றும் ஏனைய பாத்திரங்கள் உள்ளே தயாராக அடுக்கி வைத்திருந்தனர். திரைக்கு முன்னால் 50 பேர் அமர்வது போல் சுற்றி வளைத்து படுதா போட்டிருந்தான். முன்புறம் துணியாலேயே சிறிய வழி அமைத்து அதன் மூலம் பார்வையாளர்கள் உள்ளே வர ஏதுவாக அமைப்பை உருவாக்கியிருந்தான். ஆயிற்று. பெட்ரோமாக்ஸ் விளக்கை 6 மணி போல் தயார் செய்து கொண்டால் போதும். அதற்குள் ஒரு குளியல் போட்டுவிட்டு வந்துவிட்டால் அமர்க்கலமாய் ஆரம்பித்து விடலாம். ஒரு முறை கூடாரம் சுற்றி வந்து பக்காவாய் இருப்பதாய் எண்ணிக்கொண்டு திருப்தியாய் தலையாட்டி கொண்டான் ஆறுமுகம்.
ராமாயண கூத்து ஒரு வாரம் நடத்த வேண்டும். ராமர் பட்டாபிஷேகம் வரை போய்த்தான் அரங்கம் கலைப்பார்கள். இடையில் பார்வையாளர்கள் குறைந்தாலும் நிறுத்த மாட்டார்கள். ஏன், ஆளே வரவில்லை என்றாலும் நடத்தியே தீர்வார்கள். அது ஒரு சம்பிரதாயம். பட்டாபிஷேகம் முடித்துவிட்டால் அந்த ஊரில் நல்ல மழை பொழிந்து ஊர் செழிப்பாகும் என்பது கிராமங்களில் இன்னும் மிச்சம் இருக்கும் நம்பிக்கை. 7 மணி ஆகிவிட்டது. 30 பேர் வரையிலும் வந்துவிட்டிருந்தனர். கூடாரத்தின் முன் நின்று கொண்டு காசு வாங்கி உள்ளே அனுப்பி கொண்டிருந்தாள் அன்பு. புதிதாய் இல்லை என்றாலும் அவ்வளவு மோசமில்லை என்கிற அளவில் பாவடை தாவணி அணிந்திருந்தாள். குளித்து தலைவாரி சின்னதாய் கருமையில் பொட்டு வைத்து கொண்டு மலர்ச்சியாய் தெரிந்தாள். 10 வயதிலிருந்து டிக்கெட் கலெக்ஷன் பொறுப்பு அவளிடம் வந்திருந்தது. அவள் அறிய 5 ரூபாயில் ஆரம்பித்த கட்டணம் இப்போதுதான் 15 ரூபாய்க்கு வந்திருக்கிறது. கூத்து இன்னும் ஆரம்பிக்கவில்லை. இன்னும் 10 பேர் வரை வரக்கூடும். கிராமம் என்பதால் அதற்கு மேல் எதிர்பார்க்க இயலாது. நிகழ்ச்சி நடத்த அவளுமே முக்கியம் என்பதால் சீக்கிரம் ஆட்கள் வந்துவிட்டால் நல்லது என நினைத்தாள். அவள் நினைத்த மாதிரியே அடுத்தடுத்து ஆட்கள் வரவும் பணம் பெற்றுக்கொண்டு உள்ளே அனுப்பினாள் அன்பு. நேரமாயிற்று. வழியை மூடிவிட்டு பின்புறமாய் செல்லலாம் என நினைத்த போது ஒரு 2-சக்கர வாகனம் 20 அடி தூரத்தில் தன் ஓசை நிறுத்துவது தெரிந்தது. அதிலிருந்து ஒருவன் இறங்கி அவளிடம் வந்தான். வந்து நின்றவனிடம் கையை நீட்ட அவன் ஒரு 50 ரூபாய் தாளை எடுத்து நீட்டினான். மீதி சில்லரை கொடுத்துவிட்டு நகர முற்படுகையில் எப்போ கூத்து ஆரம்பிப்பீங்க என்றான். குரல் பழகியது போல் தோன்ற நிமிர்ந்து அவனின் முகம் நோக்கினாள். பெட்ரோமாக்ஸ் வெளிச்சத்தில் தெரிந்த அவனின் முகம் தான் ஏற்கனவே அறிந்த மாதிரி தோன்றியது அன்புவுக்கு. 6. 2 மாதம் கழித்து. அன்றைய படப்பிடிப்புக்கான லொக்கேஷன் சென்னையை விட்டு கொஞ்சம் தூரமாயிருந்தது. ஏறக்குறைய அந்த படத்தின் மொத்த காட்சிகளும் படமாக்கப்பட்டு விட்டன. ஒரே ஒரு பாடல் காட்சி மட்டுமே மீதம் இருந்தது. படத்தின் நாயகி காவ்யா கோடிகளில் சம்பளம் வாங்குகிற 3 பேரில் ஒருவராயிருந்தாள். தென்னிந்திய படங்களில் மாறி மாறி இரவு பகலாய் நடித்து வந்ததால் போன மாதமே முடிந்துவிட்டிருக்க வேண்டிய இந்த படம் இப்போது வரை இழுத்து கொண்டிருக்கிறது. 5 நாட்கள் கால்ஷீட் தேவைப்பட்ட நிலையில் காவ்யா கொடுத்த 2 நாள் கால்ஷீட்டில் பாடலை முடித்தாக வேண்டிய கட்டாயம் தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும். கதாநாயகி மட்டுமே தேவைப்பட்ட பாடல் காட்சி என்பதால் வேகமாய் முடித்து விடலாம் தான். ஒளிப்பதிவாளரும் நடன இயக்குனருமே இந்த நிலையில் ஹீரோக்கள். ரியல் எஸ்டேட் காரர்களின் கண்களிலிருந்து தப்பித்திருந்த அந்த கிராமம் கொஞ்சம் பசுமையாய்த்தான் தெரிந்தது. பொள்ளாச்சியில் பிளான் பண்ணியிருந்த பாடல் காட்சி கதாநாயகியின் நேரமின்மையால் சென்னை கருகாமைக்கு மாற்றப்பட்டு விட்டது. ஒரு வழியாய் காலை உணவு முடிந்து யூனிட் படப்பிடிப்புக்கு தயாராகிவிட்டது. காவ்யா கடைசி நேர ஒப்பனையில் இருந்தால் ஒளிப்பதிவாளரும் நடன இயக்குனரும் தங்களுக்குள் முதல் ஷாட் பற்றி கலந்தாலோசித்துவிட்டு தங்கள் வேலையை துவக்கினார்கள். இணை இயக்குனராய் இருந்த அருண் வாயில் இருந்த விசிலை ஊத சவுண்ட் என்ஜினியர் நாகராவில் பொருத்தி இருந்த டேப்பை சுழல விட்டார். பாடலின் முதல் பீஜியம் தொடங்கியது. ஒற்றையாய் ஒழித்த புல்லாங்குழல் படப்பிடிப்பு சூழலை ரம்யமாக்கியது. ஆரம்பமே அம்சமாய் தெரிய நடன இயக்குனர் சவுண்ட் கட் என சொல்லவும் புல்லாங்குழல் மௌனமாகியது. 30 வினாடிகளுக்கு மட்டுமே அந்த ஷாட். மிட்லாங்கில் ஒளிப்பதிவாளர் ஒரு அருமையான பேக்ரவுண்டில் ஷாட் வைத்திருக்க மானிட்டரில் பிம்பம் பார்த்த அருண் வாய்விட்டு சூப்பர் என்றான். இயக்குனருக்குமே இன்றைய நாள் நல்லதாய் அமையும் போல் தோன்றியது. அவர் அருண் புறமாய் திரும்பி பார்த்தபோது முகத்தில் மகிழ்ச்சி அப்பட்டமாய் தெரிந்தது. காவ்யா தயாராகி கேமரா பக்கமாய் வந்தாள். நடன இயக்குனரிடம் வந்தவர் அவரின் கால் தொட்டு குருவணக்கம் செலுத்திவிட்டு ஒளிப்பதிவாளரிடம் நெருங்கி அவரிடம் கை குலுக்கினாள். பின் நடன இயக்குனரின் உதவியாளர் கை காட்டின இடத்தில் போய் நின்று கொண்டாள். அவள் இந்த ஷாட்டில் என்ன மாதிரியான பாவனை காட்ட வேண்டுமென்று செய்து காட்டவும் அதை உள்வாங்கி கொண்டு டேக் போகலாம் மாஸ்டர் என்றாள். அவளின் திறமை அறிந்திருந்த மாஸ்டரும் ஓகே சவுண்ட் என கூற நாகரா இயங்கியது. தொடர்ந்தே ஸ்டார்ட் கேமரா என்றவுடன் 1, 2, 3 கவுண்டிங்கில் காவ்யா அந்த ஷாட்டை அழகாக நடித்து முடித்தாள். நடன இயக்குனர் கட் சொல்லி ஓகே என்றார். அருமையான தொடக்கத்தோடு மடமடவென்று பாடல் காட்சி படமாகியது. லஞ்ச் பிரேக் வரை ஓய்வு எடுக்காமல் ஒத்துழைத்த காவ்யாவால் அதுவரை முதல் பீஜியமும் பல்லவியும் முடிந்திருந்தது. நடன இயக்குனர் பிரேக் சொல்லி நகர ஜெனரேட்டர் இயக்கம் நிறுத்தி கொண்டது. காவ்யா கேரவனுக்கு போகும் வழியில் பேடில் மார்க் பண்ணி கொண்டிருந்த அருணிடம் அருண் என்னாச்சு உங்கள் ப்ராஜெக்ட் என்றாள். அருண் கவனம் மாறி அவளிடம் போயிட்டுருக்கு மேடம் என்றான் பொதுவாய். சின்னதாய் ஒரு யோசனைக்கு போய்விட்டு
நாளைக்கு ஷூட் முடிஞ்சதும் எவ்வளவு நேரம் ஆனாலும் என் வீட்டுக்கு வந்துட்டு போங்க அருண் என்று கூறிவிட்டு பதில் எதிர்பாராமல் கேரவன் நோக்கி நகர்ந்தாள் அவள். அத்தியாயம் 7. அருண் உச்சபட்ச ஆனந்தத்தில் திளைத்திருந்தான். இந்த மாதிரியான மகிழ்ச்சி தனக்கு இதற்கு முன்னால் எப்போது ஏற்பட்டது என நினைத்து பார்த்தான். 2 வருட தொடர் முயற்சியில் தன் குருநாதர் தன்னை உதவியாளனாய் சேர்த்து கொண்ட போது ஏற்பட்ட அந்த ஆனந்தம் இத்தனை வருடம் கழித்து இப்போது ஏற்பட்டிருக்கிறது. 2 நாட்கள் பாடல் காட்சியை நினைத்தபடியே எடுத்து முடித்துவிட்ட போது தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் முழு திருப்தி. நாயகி காவ்யாவுக்குமே அப்பாடா என்றிருந்தது. படப்பிடிப்பு முழுவதுமே முடிந்து விட்டதால் யூனிட் முழுவதையும் நிற்க வைத்து பூசணிக்காயால் திருஷ்டி சுட்டி உழைத்தாகிவிட்டது. ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டாயிற்று. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் படம் முடியும் போது தொண்டையில் சிக்கிக்கொள்ளும் துக்கப்பந்து இந்த முறையும் அருணுக்கு அடைத்து கொண்டது. கூட்டம் விட்டு விலகி 50 அடி தூரத்தில் நின்றிருந்த தயாரிப்பாளரின் காரில் லேசாய் சாய்ந்து கொண்டான். யூனிட் ஆட்கள் படப்பிடிப்பு கருவிகளை ஒவ்வொன்றாய் பேக் செய்வதை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். ஒரு குடும்பம் போல் 80 நாட்கள் போல் நெருங்கி பழகிவிட்டு திடீரென்று எல்லாம் முடிந்துவிட்டது என்பது போல் அவரவர் அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு மாறிவிடுவது ஏதோ போல் இருந்தது. சரி, இதுவும் கடந்து போகும். அடுத்த 1 மணி நேரத்தில் அந்த இடமே மொத்தமாய் காலியாகிவிட்டது. ஷூட்டிங் முடிந்து இயக்குனர், தயாரிப்பாளர், ஒளிப்பதிவாளர் என முக்கியமானவர்களிடம் கைகுலுக்கிவிட்டு அருணிடம் வந்த காவ்யா அவனிடமும் கைகுலுக்கிவிட்டு மெலிதான குரலில், அருண், மார்னிங் 7 மணிக்கு எனக்கு ஃப்ளைட், ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க என சொல்லிவிட்டு போயிருந்தாள். கம்பெனி காரில் ரூமிற்கு வந்து சேர்ந்தபோது 8:30 ஆகியிருந்தது. அவசரமாய் ஒரு குளியல் போட்டுவிட்டு வேறு உடை மாற்றிக்கொண்டு வீதிக்கு வந்தான். ஒரு 5 நிமிட காத்திருப்பில் கிடைத்த ஆட்டோவில் ஏறி தீநகரில் இருந்த காவ்யாவின் வீட்டு முன்னால் அருண் இறங்கினான். செக்யூரிட்டியிடம் காவ்யா சொல்லியிருப்பால் போல அவன் கேட்டை நெருங்கியதுமே, அருண் சார் தானே நீங்க என்றான் அந்த 50-ஐ தொட்டிருந்த செக்யூரிட்டி. அருண் ஆமோதிப்பாய் தலையாட்ட கேட்டை திறந்து உள்ளே அனுப்பிவிட்டு திருப்பியும் மூடிக்கொண்டார் கதவை அந்த செக்யூரிட்டி. காவ்யாவின் வீடு அரண்மனை போல இருக்கிறது என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு 3 கிரவுண்டில் ஏறக்குறைய 2 கிரவுண்ட் கார்டனுக்காகவே ஒதுக்கப்பட்டிருந்தது. 1 கிரவுண்டில் ஒரு மினி பங்களா. காவ்யா ஒரு பசுமை விரும்பி என்பதாக ஏதோ ஒரு பேட்டியில் படித்த ஞாபகம். போர்டிகோ வரை இருபுறமாய் ஏதேதோ பூச்செடிகள் வரிசை கட்டி இருக்க அந்த இரவு பொழுதில் கலவையாய் நாசியில் ஏறிய புதுசான ஒரு வாசனை மனசுக்கு இதமாயிருக்க போர்டிகோவில் காவ்யாவின் BMW நிற்பது அந்த வீட்டுக்கு ஒரு தோரணை கூட்டியது. பங்களா முழு ஒளியில் இருந்ததால் காவ்யா தனக்காக காத்திருப்பது புரிந்து வேகமாய் நடந்து வரவேற்பறை அடைந்தான். பக்கவாட்டில் கட்டியிருந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் இவனை கண்டதும் ஆக்ரோஷமாய் உருமியது. அந்த சூழலில் அதன் குரல் அருணுக்கு பயம் கூட்டியது. அதற்குள் காவ்யாவே உள்ளிருந்து வந்துவிட்டாள். அவனை வரவேற்று உள்ளே அழைத்துச் சென்றாள். ஹாலில் போட்டிருந்த உயர் ரக சோஃபாவில் அவனை அமரச் சொல்லிவிட்டு தானும் எதிரில் அமர்ந்து கொண்டாள். அருண் அப்போதுதான் அவளை முழுதாக பார்த்தான். ஒப்பனை கலைத்து, ஒரு இரவு நேர உடையில் நம் வீட்டு பெண் போல் தெரிந்தாள். இந்த பெண்ணுக்குத்தான் உலகம் பூராவும் 800,000 ரசிகர்கள். தமிழ்நாட்டில் கோவிலே கட்டியவர்கள் அல்லவா அவர்கள். ஏதோ வானுலகிலிருந்து இறங்கி வந்த தேவதையாய் அவளை பூஜிப்பதை அருண் அறிவான். அந்த தேவதையின் வீட்டில் வெறும் 4 அடி தூரத்தில் தான் அமர்ந்திருப்பது புரிந்து ஒரு சினிமாக்காரனாய் இல்லாமல் உள்ளில் சராசரி மனிதனாய் அருண் சந்தோஷித்தான். அத்தியாயம் 8. அவனின் சிந்தனையை கலைப்பது போல், சாப்பிட்டீங்களா அருண் என்றாள் காவ்யா. தன்னிடம் இருக்கும் பழக்கம் அப்படியே அவளிடமும் இருப்பதே தன் மனதில் அவள் பற்றிய மதிப்பீடு உயர காரணமாகியது. சினிமாவில் பசியின் தாக்கம் அதிகம்தான். வெளித்தோற்றத்தில் அவர்களுக்கு என்ன என்கிற மாதிரியான எண்ணம் மக்களிடம் இருந்தாலும் 1000-10 பேர் தவிர்த்து கீழ்நிலையில் மற்ற பேருக்கு 3 வேளை உணவு என்பதே எட்டாக்கணிதான். எதை நோக்கி ஓடுகிறோம் என்ற இலக்கே இல்லாமல் வாழ்வு தொலைத்தவர்களின் எண்ணிக்கைதான் இங்கு அதிகம். சினிமா ஜிகினா பூசிய மாயவில்லை. அருண் சாப்பிடவில்லை என்றாலும் சாப்பிட்டுதான் வந்தேன் என்றான் பொய்யாய். அதற்குள் உள்ளிருந்து காவ்யாவின் அம்மாவே சின்னதான ட்ரேயில் 2 கப்புகளில் ஆவி பறக்க ஏதோ எடுத்து வந்தாள். கிட்டத்தில் வந்ததும், எடுத்துக்கோங்க தம்பி என கூற 1 கப்பை எடுத்துக்கொண்டான். இன்னொரு கப்பை மகளிடம் கொடுத்துவிட்டு உள்ளே நகர்ந்தாள். காவ்யாவோடு 2 படங்கள் இணை இயக்குனராய் வேலை செய்ததில் காவ்யாவின் அம்மாவிற்குமே அருண் நல்ல பழக்கம்தான். பத்திரிகைகள் வருவது போல் கதாநாயகிகளின் அம்மாக்கள் செய்கிற அலம்பல்கள் இந்த அம்மாவிடம் துளியும் இல்லை. பழகுகிற தன்மையிலும் மரியாதையிலுமே காவ்யா இன்று இந்த உயரத்திற்கு வந்திருக்க வேண்டும்.
ஒரு சின்ன ஊரிஞ்சலில் அந்த மசாலா பாலை அருந்தியவனிடம், நான் ஏன் உங்களை வர சொன்னேன்னு தெரியுமா அருண்? பெருசாக ஒரு ஐடியாவும் இல்லை மேடம், மரியாதை நிமித்தமாக தான் வந்தேன். மெலிதாய் சிரித்தவள், மற்றவங்க மாதிரி எதுவும் எதிர்பார்க்காம என்னை ஒரு சக மனுஷியாக மட்டும் நினச்சி இங்கே வந்திருக்கீங்க பாருங்கள், இதுதான் உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் அருண் என்றாள். அவன் பதில் சொல்லாமல் இது என்ன பெரிய விஷயம் என்கிற மாதிரி பார்த்தான். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கணும் அருண், என்ன ஒரு 10 படம் ஒர்க் பண்ணியிருப்பீங்களா? இன்றைக்கி சிச்சுவேஷனில் இது அதிகம்தான். உங்களுக்கு தெரியாத சினிமா இல்லை, இப்போல்லாம் நீங்கள் 2 படமாவது டைரக்ட் பண்ணியிருக்கணும். ஏன் பண்ணலைன்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நீங்கள் அநியாயத்துக்கு நல்லவராக இருக்கீங்க. என் அனுபவத்தில் சொல்கிறேன் அருண், இங்கே கொஞ்சம் நடிக்கவும் தெரியணும் என்றாள் நிதானமாய். அருணுக்குள் சர்ரென்று கோபம் ஏட ஆரம்பித்தது. இது என்ன கூப்பிட்டு வைத்து அட்வைஸ் பண்ணி கொண்டிருக்கிறாள் இவள்? அவனின் முகம் மாறுவதை கவனித்த காவ்யா, டென்ஷன் ஆகாதீங்க அருண், எல்லாருக்கும் நான் இதை சொல்லியிருக்க போகிறதில்ல. உங்கள் டேலண்ட் என்னன்னு எனக்கு தெரியும். எத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டரை பார்த்துருப்பேன். நீங்கள் ரொம்ப நல்லா வர வேண்டியவர். நான் வாழ்கிற இந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு ராத்திரியில் வந்ததில்லை. இந்த ஃபீல்டில் ஒரே ஒரு படம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்த வருஷமே ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சி என்கிட்ட கால் ஷீட் கேட்டு வந்தவங்கள தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கும்பலுக்கு மத்தியில் நீங்கள்லாம் காணாமல் போயிடக்கூடாது அருண், அந்த அக்கறையில் தான் சொன்னேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அருணின் கோபம் சடாலென கீழிறங்கியது. யோசித்து பார்த்தால் தன்னை விடவும் காவ்யாவுக்கு ஃபீல்டில் அனுபவம் அதிகம்தான். எப்படியும் 25 படங்களாவது நடித்திருப்பாள். அவளுக்கு என்ன தலையெழுத்து? ஒரு உதவி இயக்குநரை தன் வீட்டுக்கு அழைத்து கரிசனம் காட்ட வேண்டுமென்று? சாதாரண குடும்பத்திலிருந்து நாயகியாய் உயர்ந்திருப்பதால் யாவரின் கஷ்ட நஷ்டம் உணர்ந்திருப்பாள் போல. இன்றைய வாழ்க்கையின் எந்த கர்வமும் அவளிடத்தில் இல்லை. அதனால்தானோ என்னவோ இதுவரைக்கும் ஃபீல்டில் அவளுக்கு அத்தனை மரியாதை. அருண் நிதானித்து, எனக்கே கூட சம்டைம்ஸ் தோணும் நான் தான் சரியில்லையோன்னு. கரெக்டாக தான் சொன்னீங்க, கொஞ்சம் நடிக்கவும் செய்யணும்னு. எங்கள் டைரக்டரே கூட சொல்லுவார், இன்னும் எத்தனை நாள் என் கூடவே ஒட்டிகிட்டு இருக்க போகிறேன்னு. அவரே கூட 2 பெரிய ப்ரொடக்ஷன் என்னை ரெஃபர் பண்ணார். சப்ஜெக்ட் கூட சொன்னேன். சூப்பர், பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் எந்த நகர்வும் இல்லை. ஃபாலோ பண்ணிட்டு தான் மேடம் இருக்கேன். எனிவே ரொம்ப தேங்க்ஸ் என் மேலே நீங்கள் காட்டுற அக்கறைக்கு என்றான். ஃபார்மாலிட்டிஸ் வேணா அருண், அட்வைஸ் பண்ணலாம் அவங்கள நான் வர சொல்லலை, ஒரு நல்ல விஷயம் சொல்லலான்னு தான் கூப்பிட்டேன். அருண் குழப்பமாய் உணர்ந்தாலும் தன்னுள் ஒரு ஆனந்த எதிர்பார்ப்பு எழுவதை அவனால் தடுக்க முடியவில்லை. ஆர்வமாய் காவ்யாவை நோக்கினான். காவ்யா கால்களை தூக்கி சமணம் போட்டுக்கொண்டு, நான் ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் மூவியோட டைரக்டர் நீங்கள் தான் அருண் என்றால் சாதாரணமாய். அருண் விக்கித்து போனான். அத்தியாயம் 9. தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகி தன்னை ஏன் வீட்டிற்கு அழைத்திருப்பாள்? அதுவும் அவ்வளவு பிஸியான ஷெட்யூலுக்கு மத்தியில் என்கிற கேள்வியோடு தான் அவன் வீட்டிலிருந்து கிளம்பி வந்திருந்தான். இருந்தாலும் வெளியில் எதையும் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாகவே தான் இருந்தான். ஆனால் அவள் அவ்வளவு அக்கறையாய் அவனின் கேரியரை பற்றி பேசியது மட்டுமல்லாமல், தடாலென நீதான் என் முதல் படத்தின் இயக்குனர் என கூறியது அவனுக்கு பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஒரு நடிகை படம் எடுப்பதென்பது சாதாரண விஷயம்தான். அவளுக்கு இருக்கும் மார்க்கெட்டிற்கு ஒரு பெரிய இயக்குனரை வைத்து படம் பண்ணிவிடலாம், லாபம் பார்க்கலாம். ஆனால் முதல் படத்திலேயே புதிய இயக்குனரை அறிமுகப்படுத்துவது என்பது ரொம்ப பெரிய விஷயம். தன்மேல் அவளுக்கு இருக்கும் நம்பிக்கையை நினைத்து பெருமையாயிருந்தது. தன்னை மீறிய உணர்ச்சியில் என்ன பதில் சொல்வது என்று கூட தோன்றாமல் அமைதியாகி போனான் அருண். எங்கே கண்ணீர் வந்து விடுமோ என்று கூட பயந்தான். அவனிடமிருந்து பதிலேதும் வராததால், ஹலோ அருண், என்ன பதிலே காணோம் என்றாள் காவ்யா. சட்டென்று சுதாரித்தவன், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. தேங்க்ஸ் மேடம், இது நான் எதிர்பார்க்காதது. சிரித்த காவ்யா, எதிர்பார்த்து அது நடந்துச்சுன்னா என்ன சுவாரஸ்யம் இருக்க முடியும், குறிப்பாக நம்ம ஃபீல்டில்? உண்மைதான் மேடம். ஆனாலும் என்றவனை இடைமறித்து, அருண், ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதெல்லாம் அம்மாவும் நானும் 1 வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணது தான். டைரக்டர் யாருங்கிறது மட்டும்தான் இந்த 1 வாரத்தில் முடிவு பண்ணது. ரைட், விஷயத்துக்கு வருவோம். ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்க அருண், நானே ஹீரோயினாக பண்ணுறேன். ஹீரோ மற்ற ஆர்டிஸ்டெல்லாம் ஸ்கிரிப்ட் முடிஞ்சதும் பார்த்துக்கலாம். நான் காலையில் ஹைதராபாத் கிளம்புறேன், வர 10 டேஸ் ஆகும். அதுக்குள்ளே ஒன்லைன் மட்டும் ரெடி பண்ணி வைங்க, வந்து கேட்குறேன் என்றவள் வலதுபுறம் திரும்பி ஆள் உயர கடிகாரத்தில் மணி பார்த்தாள். 10:30 ஆகியிருந்தது. ஓகே அருண், காலையில் சீக்கிரம் கிளம்பணும். தொடர்ந்து உள்புறமாய் நோக்கி அம்மா என்றாள். அதற்காகவே காத்திருந்தவள் போல் உள்ளிருந்து வந்த அவளின் அம்மா கையில் ஒரு கவர் இருந்தது.
காவ்யாவின் அருகில் வந்து கவரை நீட்ட, நீதானம்மா படத்தோட ப்ரொடியூசர், உன் கையாலே கொடு. காவ்யாவின் அம்மா அருண்புறமாய் திரும்பி அவனிடம் கவரை நீட்டி, இந்தாப்பா அட்வான்ஸு, நல்லபடியாக படம் பண்ணி கொடு என்றாள். அருண் வேகமாய் எழுந்து அவரிடமிருந்து கவரை பெற்றுக்கொண்டு குனிந்து அவரின் பாதம் தொட்டு, ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா என கூற, ரொம்ப நல்லா வருவோப்பா, ஏன்னா என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு என்றாள் மலர்ந்த முகத்துடன். காவ்யாவும் எழுந்து அவனிடம் கை குலுக்கி, ஆல் த பெஸ்ட் இயக்குனரே என்றாள். தேங்க்ஸ் மேடம் என்று கூறியவின் மனசுக்குள் சந்தோஷ பறவை சிறகடித்து பறந்தது. அத்தியாயம் 10. முதல் நாள் பாவை கூத்து முடிந்து வந்த கூட்டம் களைய ஆரம்பித்தது. அருண் தன் பைக்கை கிளப்பினான். வீட்டுக்கு போகும் வழியெங்கும் பாவை கூத்தின் காட்சிகளே நிரம்பி இருந்தது அவன் மனதில். கிராமங்களில் மட்டும் இன்னும் இங்கொன்றும் அங்கொன்றுமாக நடந்து வருகிற கலைகளில் ஒன்றாகிவிட்டது பாவை கூத்து. வள்ளி திருமணம், அரிச்சந்திர மயான காண்டம், சத்யவான் சாவித்ரி என்று சிறுவயதிலிருந்து அவன் பார்க்காத நாடகங்களே இல்லை. வேம்பத்தூரிலிருந்து 5 மைல் தூரம் தள்ளி இருக்கிற ஊரிலிருந்து வந்திருக்கிறான் அவன். தற்போதைய தலைமுறையின் பார்வை சினிமாவுக்கும் டிவிக்கும் மொபைல் போனுக்கும் மாறி போனதால் பாரம்பரிய கலைகளை பார்ப்பதில் யாருக்கும் ஆர்வம் இருப்பதாய் தெரியவில்லை. இவனை ஒத்த இளைஞர்கள் ஏறக்குறைய அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை புறக்கணித்து விட்டாலும் அருணுக்கு மட்டும் ஏனோ இதில் இன்னமும் ஈர்ப்புதான். அதற்காக சினிமா டிவி என்று மற்றவற்றை தவிர்க்கிற ரகமும் இல்லை. கல்லூரியில் படித்து கொண்டிருந்தாலும் இன்னமும் தான் ஒரு கிராமத்துக்காரனாகவே இருப்பதில் அவனுக்கொன்றும் பாதகமாய் தெரியவில்லை. சினிமா பார்க்கிறதில் இருக்கிற அதே ஆர்வம் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் பார்ப்பதிலும் அவனுக்கு இருந்தது. டெக்னாலஜி வளர்ந்து தான் பார்க்கிற சினிமாவின் பிம்பத்தை விட ஒரு சிறிய திரையில் அழகாய் ராமாயணத்தை காட்சிப்படுத்தி விடுகிற அந்த நேர்த்தி பிரமிப்பாயிருக்கிறது இன்னமும் அவனுக்கு. 2 மணி நேரம் ஒரு சிறிய குடும்பம் பெட்ரோமாக்ஸ் வெளிச்சத்தில் தன்னை வேறு ஒரு உலகத்துக்கு அழைத்துச் சென்று விட்டதே அழகு. வீடு வந்து சேர்ந்து வீட்டில் இருப்பவர்களை தொல்லைப்படுத்தாமல் வாசலில் போட்டிருந்த கயிற்றுக்கட்டிலில் சாய்ந்து வானம் பார்க்கையில் மனம் அவ்வளவு அமைதியாயிருந்தது. ஆறுமுகமும் வள்ளியும் கூடாரத்திற்கு வெளியே அசந்து தூங்கிவிட்டிருந்தனர். கூடாரத்தின் உள்ளே படுத்திருந்த அன்புவுக்கு தூக்கம் வரவில்லை. ஊர் ஊராய் ஒற்றை மாட்டு வண்டியில் பயணித்து கூத்து நடத்தி வயிறு வளர்க்கிற தன் குடும்பத்திற்கு பெரிதாய் எந்த கனவும் இருக்கப் போவதில்லைதான். ஆனால் தனக்கு தங்களின் வாழ்வியல் முறை பசி சார்ந்ததாய் மட்டுமே இருந்ததில் அவளுக்கு நிறைய வருத்தம். சாதாரணமாய் எல்லா பிள்ளைகளையும் போல் பள்ளி செல்ல, விளையாட, திருவிழா பார்க்க என்று நடைமுறை ஆசைகள் இருந்தாலும் அதெல்லாமே பொய்த்து போய் இன்று தான் முழு பெண்ணாய் வளர்ந்த பிறகு பெரிதாய் ஒரு கனவை ஆட்கொள்ளும் என அவள் இதுவரை நினைத்து பார்த்தாலில்லை. பைசா செலவில்லாமல் கிடைக்கிற ஒரே பண்டம் கனவுதான் போல. பண்டம் நாம் சாப்பிடுவது, பண்டமே நம்மை சாப்பிட்டு விடுகிற அதிசயம் இப்போதுதான் அவளுக்கு நேர்ந்திருக்கிறது. ஊர் ஊராய் சுற்றி கொண்டிருக்கையில் எத்தனையோ இளைஞர்கள் அவளை பார்த்திருக்கிறார்கள், தன்னை கவனிக்கிறார்கள் என்பது எந்த ஒரு வயசு பெண்ணிற்கும் அலாரம் அடிக்க வைக்கும். தாய் வள்ளி தன் பெண்ணை சரியாய் வளர்த்திருந்தாள். சில ஊர்களில் இருக்கும் தருதலைகள் கூத்து நடத்துகிறவர்கள்தானே என்கிற அலட்சிய மனோபாவத்தில் சந்தர்ப்பம் கிடைக்கிற போது சீண்டுவார்கள்தான். ஏதோ ஒரு ஊரில் அவள் பணம் பெற்று காட்சிக்கு அனுப்புகிற நேரத்தில் உள்ளங்கை சுரண்டியவர்கள் உண்டு. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை கையாளுகிற உத்தி தாய் சொல்லிக் கொடுத்திருந்தால்தான். அதனால் சமாளித்துக் கொள்வாள் அன்பு. ஆனால் இன்று இந்த ஊரில் அவள் சந்தித்த அவன் அவளின் மனசை சுரண்டினான். இங்கு வருவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு பக்கத்து ஊரில் அவனை அவள் சந்தித்திருந்தது ஞாபக தேடலில் உடனே கிடைத்துவிட்டது. கூத்து எப்போ ஆரம்பிப்பீங்க என்று அவன் ஆர்வமாய் கேட்டதே நெஞ்சுக்குள் முகாமிட்டிருந்தது. மனக்குரங்கு இலக்கில்லாமல் அங்கும் இங்கும் தாவி ஓடியது. இந்த வயதில் ஏற்படுகிற குறுகுறுப்பு தான் என அவளால் இதை ஒதுக்க முடியவில்லை. அப்படியானால் இதற்கு முன்பு எத்தனையோ இளைஞர்களை அவள் சந்தித்திருக்கிறாள் தானே? அப்போது ஏற்படாத ஏதோ ஒரு மாற்றம் இப்போது மட்டும், அதுவும் கண்ட மாத்திரத்தில் தோன்றுவானேன்? மனம் குழம்பியது. அதே நேரம் ஏதோ ஒரு ஏகாந்தமும் மனதில் சூழ அடுத்த நாள் மாலை நேரத்தை எதிர்பார்த்து நேரம் நகர்த்தினாள் அவள். அத்தியாயம் 11. அருண் ஒரு வாரத்தில் அருமையாய் ஒன்லைன் பிடித்து விட்டான். தனக்கு படம் கமிட் ஆகிவிட்டதை அவன் யாரிடமும் சொல்லவில்லை, அசிஸ்டன்ட் டைரக்டர் ரவி தவிர. ரவியிடம் விஷயம் சொன்னதும் அருணை விடவும் அதிகம் மகிழ்ந்து கூத்தாடினான். அதுவும் காவ்யாவின் சொந்த படம் என்றதும் அருணின் கை குலுக்கி வாழ்த்து தெரிவித்து,
அசத்திருவோம் சார் என்றபோது அவன் கண்களில் எந்த ஒரு சினிமா பொறாமையும் தென்படவில்லை. அவர்கள் இருவர் மட்டுமே அருண் அறையில் சந்தித்து நிறைய பேசி நிறைய டீ குடித்து லைன் பிடித்து விட்டார்கள். காவ்யாவுக்காக என்று கதையில் எந்த ஒரு உயர்த்தல்களும் இல்லாமல் தமிழ் சினிமா யோசிக்காத ஒரு கோணத்தில் இருந்த கதையின் மையப்புள்ளி. அழுத்தமாய் தோன்றிய அந்த கருவில் கொஞ்சமாய் மசாலா தூவ வேண்டும் என்பதில் ரவி கவனமாயிருந்தான். மாட்டேன் என ஒற்றை காலில் நின்ற அருணை கெஞ்சி கூத்தாடி பிசினஸ் அது இதுவென்று சமாதானப்படுத்தி இருந்தான். அருண் ஜெயிக்க வேண்டும் என்பதில் ரவி குறியாயிருந்தான். காவியா எப்போ சார் ஹைதராபாத்லேருந்து வராங்க? ரவி வினவ, நேற்று நைட்டு நீ இங்கிருந்து போன அப்புறம் கூட பேசினாங்க, 3 டேஸில் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கதை பற்றி கேட்டாங்களா சார்? பின்ன அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க, ஃபோனில் வேணாம் நேரில் வந்து பேசிக்கலான்னு சொல்லிட்டாங்க. சூப்பர் சூப்பர் என்றான் ரவி. காவியா சென்னை வந்து விட்டாள். அன்று 2வது ஞாயிற்றுக்கிழமை என்பதால் படப்பிடிப்பில்லை. அதனால் அருணை வீட்டுக்கு அழைத்திருந்தாள். மதிய உணவு அவளோடு அவள் வீட்டிலேயே முடித்துவிட்டு ஹாலில் அமர்ந்திருந்தான் அருண். எதிரில் காவ்யாவும் அவளின் அம்மாவும். காவியா நேரிடையாய், லைனை சொல்லுங்க அருண் என்றவுடன் அருண் ஆரம்பித்தான். முழு கதையும் முடியவில்லை என்றாலும் கதையின் மூலம் பற்றி அவன் விவரித்த விதமே படத்தின் முன்னோட்டம் போல் அவ்வளவு அழகாயிருந்தது. கதை சொல்கிற நேர்த்தி படம் பாதி ஜெயித்த மாதிரிதான். அதில் தெளிவாயிருந்த அருண் காவியாவையும் அவளின் அம்மாவையும் அசர வைத்திருந்தான். அதன் பிறகு எல்லாமே அசுர வேகத்தில் நடந்தேறியது. 2 மாதத்தில் அருணின் முதல் பட ஷூட்டிங் ஆரம்பமாகிவிட்டது. மார்க்கெட்டில் சுமாராக இருந்த ஒரு ஹீரோவை கமிட் செய்து காவியா தந்த 20 நாள் கால்ஷீட்டில் மொத்தமாய் 35 நாட்களில் படத்தை முடித்து விட்டான் அருண். காவியாவுக்கும் அவள் அம்மாவுக்கும் அருண் மேல் அலாதி மரியாதை கூடியது. சொன்ன பட்ஜெட்டில் படத்தை முடித்தது மட்டுமல்லாமல் அதை தரமாகவும் செய்ததில் மொத்த யூனிட்டுக்குமே மகிழ்ச்சி. படம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இன்னும் மெருகேற ஆரம்பித்தது. 12 நேற்றைய பொழுதை விட இன்று கொஞ்சம் கூட்டம் அதிகமாயிருந்தது. நேற்று கூத்து பார்த்தவர்கள் நிகழ்ச்சி பற்றி மற்றவர்களிடம் பகிர்ந்திருக்க வேண்டும். ஒருமுறை தங்கள் பாவை கூத்திற்கு வந்தவர்கள் ஒரு வாரமும் தவறாமல் வந்து விடுவார்கள் என்பதில் அன்புக்கரசி உறுதியாயிருப்பாள். தாங்கள் கூத்து நடத்தும் விதம் எல்லோருக்குமே பிடிக்கும்படியாகத்தான் இருக்கும். வழக்கம்போல் ஒவ்வொரு வருவாய் டென்ட்டுக்குள் அனுப்பி கொண்டிருந்தவளுக்கு அவனை காணவில்லையே என தவிப்பாயிருந்தது. ஒருவேளை இன்று வரமாட்டானோ என்ற நினைப்பே மனதை பாரமாக்கியது. தம்பி வந்து அவளை அப்பா கூப்பிடுவதாய் கூறவும் ஒரு மாதிரியான உணர்வில் போகலாம் என நினைத்து திரும்பியவளின் காதில் பைக் சத்தம் தூரமாயிருந்து நெருங்கி வர கேட்க சொல்ல முடியாத மகிழ்ச்சியோடு சத்தம் வந்த திசைக்கு பார்வை திருப்பினாள். அவன்தான். அவசரமாய் பைக்கை ஸ்டாண்ட் போட்டுவிட்டு வேகமாய் அவள் அருகில் வந்து பாக்கெட்டிலிருந்து பணம் எடுத்து நீட்டினான். சிநேகமாய் சிரித்து, நேற்று கூத்து நல்லா இருந்துச்சு என கூறி கூடாரத்திற்குள் நுழைந்து விட்டான் அவன். அந்த ஒரு வார்த்தைக்கே உச்சி குளிர்ந்து போனாள் அவள். தொடர்ந்த நாட்களில் தினமும் அருண் கூத்திற்கு வருவதும் அவளிடம் சின்னதாய் ஒரு சிரிப்போடு இரண்டொரு வார்த்தைகள் பேசுவதுமாய் அந்த வாரம் ஏறக்குறைய முடிந்து போனது. கடைசி நாள் கூத்து, ராமர் பட்டாபிஷேகம். அன்புக்கரசிக்குள் ஒரு ஆழமான துக்கம் நாற்காலி போட்டு உட்கார்ந்து கொண்டது. இன்றோடு கூத்து முடிந்துவிடும். அதிகபட்சம் நாளை மதியம் வரை இந்த ஊரில் இருக்க வாய்ப்பிருக்கிறது. அதன் பிறகு இன்னொரு பயணம், இன்னொரு ஊர். நினைப்பே வேதனை கூட்டியது. சி, என்ன வாழ்க்கை இது! தனக்குள் என்ன நடக்கிறது என்பதே புரியாமல் ஒரு விதமான அவஸ்தை அவளை பாடாய்ப்படுத்தியது. இது என்ன மாதிரியான உணர்வு! எதிர்பாலினத்தவரிடம் எல்லோருக்கும் ஏற்படுகிற ஈர்ப்பா? அப்படியானால் எத்தனையோ இளைஞர்களை பெரியவளான பின்னும் சந்தித்து கொண்டுதானே இருக்கிறோம். அப்படியானால் காதல் என்கிறார்களே, அதுவா? ஒரு வார சந்திப்பில் அதிகமாய் 4-5 வார்த்தைகள் சேர்ந்தாற்போல் பேசிக்கொண்டோமே, அதனாலா அவன் மேல் காதல் வந்துவிட்டது? அவனுமே இதுவரை சாதாரணமாய் ஒரு சக மனுஷியிடம் பேசுவது மாதிரிதானே பேசியிருக்கிறான். கண் பார்த்து மட்டுமே பேசுகிற அந்த ஆண்மை நமக்குள் காதல் வளர்த்து விட்டதா? விடை தெரியாமல் மனமெங்கும் வினாக்கள். ஆனாலும் அவளை பார்க்கிற அந்த நிமிஷம் உள்ளுக்குள் பொங்குகிற பெருவெல்லம் அவள் இதுவரை உணர்ந்தறியாதது. இதெல்லாம் தாண்டி ஒருவேளை அது காதல்தான் என்றாலும் தனக்குள் இருக்கும் அந்த காதல் பூ அவனுக்குள்ளும் பூத்திருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லையே. அதுவும் போக நடைமுறை வாழ்க்கையில் அவன் யாரோ, அவள் யாரோ, அவன் பெயர் என்ன என்பது கூட தெரியாத சூழலில் காதலாவது ஒன்றாவது. தன் வாழ்வில் காதல் என்பது கடைமடைக்கு வராத காவிரிதான்
காவிரி தண்ணீர் போல நிதர்சனம் புரிய. கூடாரத்திற்கு வெளியே சின்ன ஸ்டூலில் அமர்ந்து வந்தவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு உள்ளே அனுப்பி கொண்டிருந்தாள் அவள். அவன் வழக்கம் போல் அல்லாமல் கொஞ்சம் முன்னதாகவே வந்துவிட்டான் போல. ஏறக்குறைய அவனுக்கு முன்னதாக வரிசையில் போர்க்கொண்டிருந்தவர்களை தவிர்த்து கடைசியாய் அவளிடத்தில் வந்தான். வழக்கமான சிரிப்பு உதட்டில் மிச்சம் இருந்தாலும் ஏதோ ஒரு வித்தியாசம் அவனிடத்தில் தெரிந்தது. சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு தனிந்த குரலில், அவ்வளோதான் இல்லை, ஒரு வாரம் போனதே தெரியல, ராத்திரி எப்போ வரும், இங்கே வருவோம்னு ஒரு எதிர்பார்ப்பே அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். நாளைக்கு இந்த இங்கே வந்தால் இந்த இடமே வெறிச்சோடி இருக்கும். நினைச்சாலே ஒரு மாதிரியாக இருக்கு என்றான். அன்பு கரசிக்கு சுரேல் என்றது. என்ன சொல்ல வருகிறான் இவன்? தன்னை போலவே அவனுக்குள்ளும் ஏதாவது நிகழ்ந்து விட்டதா? மனம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் பூரித்தாலும் அடுத்த கணமே நடப்பின் நிகழ்வுக்கு வந்தாள். இது சரியில்லை. அவனை ஏறிட்டு நோக்கி, நீங்கள் பார்க்குற இந்த கூத்தெல்லாம் உங்களுக்கு வெறும் பொழுதுபோக்கு, எங்களுக்கு சோறு வாழ்க்கை. அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். உள்ளே போங்க, கூத்து ஆரம்பிக்கணும்ல என்று மொத்தமாய் சொல்லி நகர முற்பட, ஒரு நிமிஷம் அவன் சொல்ல அவள் நின்றாள். இந்த ஊரில் மட்டும் இல்லை, எங்கள் ஊர்லேயும் உங்கள் கூத்தை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். தோராயமாக 10-12 நாளாக உன்னையும் பார்த்துருக்கேன். இந்த ஒரு வாரமாக கொஞ்சம் பேசக்கூட நினச்சிருக்கோம், செஞ்சுருக்கோம். ஆனால் பாரு, இப்போ வரைக்கும் உன் பேர் கூட எனக்கு தெரியாது. உனக்கு இஷ்டம் இருந்தால் சொல்லலாம், இல்லைன்னா பரவாயில்ல என்றான் அவன். அவள் நிதானித்து முழுசாய் அவனை பார்த்து உள்வாங்கி கொண்டு, அன்பு, அன்பு கரசி, நீங்கள் என்றாள். அருண் என்ற ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிட்டு கூடாரத்திற்குள் நுழைந்தான் அவன். 13 வாழ்க்கை ஒரே ராத்திரியில் மாறிவிடுமா? மாறித்தான் விட்டது அருணுக்கு. ஏதோ ஒரு ராத்திரியில் காவ்யாவிடம் அட்வான்ஸ் பெற்றுக்கொண்டு திரும்பியதிலிருந்து அவனின் வாழ்க்கையில் இருள் விலகிவிட்டது. 12 போராட்டத்திற்கு முடிவு கிடைத்து விட்டது. கல்லூரி முடித்தவுடன் அடுத்து என்ன என்கிற கேள்வி எழுந்தபோது இயற்கையாய் அவனுக்குள் இருந்த கலை ஆர்வம் அவனை சென்னைக்கு கிளப்பிவிட்டது. குடும்பத்தின் அப்படியொன்றும் அவனின் முடிவுக்கு ஆதரவில்லைதான். ஏதாவது ஒரு வேலைக்கு முயற்சி செய்யலாம் அல்லது வெளிநாட்டுக்கு போகலாம் என அப்பாவும் அம்மாவும் எவ்வளவோ சொல்லியும் காது கொடுத்து கேட்க அவன் தயாராயில்லை. வேறு வழி இல்லாமல் எப்படியோ ஒழிந்து போயென அவர்கள் கை கழுவி விட்டார்கள். இந்த 15 அவன் சொந்த ஊருக்கு வந்து போனது 4 முறைதான். இவனை ஒத்த பருவத்தினர் ஏறக்குறைய ஏதோ ஒரு வகையில் வேலை, திருமணம் என நிலை கொண்டு விட்டனர். 30 கடந்து தான் மட்டும் தனித்து போனதில் பெற்றோருக்கு பெரிய வேதனையும் வருத்தமும் மட்டுமே மிஞ்சியது. ஒற்றை பிள்ளை வேறு. இவன் ஊருக்கு வரும்போது அவர்கள் புலம்புகிற புலம்பலில் சினிமாவில் ஜெயித்தால் மட்டுமே இனி ஊருக்கு வருவது என்கிற திடமான முடிவு எடுத்ததில் இத்தனை வருடங்கள் ஓடிப்போனது. கடைசி கடைசியாய் முதல் படமே பிரம்மாண்ட வெற்றி கண்டுவிட்டது. ஊடகங்கள் அவனை உயர்த்தி பிடித்தது. தமிழ் சினிமாவின் 2 பெரிய ஹீரோக்கள் தங்களுக்கென்று ஒரு கதை ரெடி பண்ண சொல்லி தகுது விட்டார்கள். அருண் நிதானித்தான். அவன் பார்க்காத சினிமாவா? தன்னை முதலில் அங்கீகரித்த காவ்யாவிடம் போய்த்தான் நின்றான் அவன். தனக்கு வரும் வாய்ப்புகள் பற்றி விலாவரியாய் சொல்லி அடுத்து தான் யாருக்கு படம் செய்யலாம் என அவன் கேட்டபோது காவ்யாவும் அவளின் அம்மாவும் பட்ட சந்தோஷத்திற்கு அளவில்லாமல் போனது. அவர்களின் மனதில் அருண் மேலே மேலே உயர்ந்து கொண்டே போக காவ்யாதான் சொன்னான். அருண், ஒரே படத்தில் நீங்கள் யாருன்றதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அடுத்து பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் உயரணும். உங்களை கமிட் பண்ண நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு பெரிய பேனரில் நல்ல பேமெண்ட் பேசி கமிட் ஆக்கிக்கோங்க. இன்னும் உயரம் போங்க. பண்ணலான்னு யோசிச்சிங்கன்னா நம்ம கம்பெனிக்கும் ஒரு படம் செய்யுங்க, கட்டாயம் இல்லை. ஒரு நல்ல கிரியேட்டரை தமிழ் சினிமா இன்ட்ரடியூஸ் பண்ண பெருமை காலகாலத்துக்கும் எனக்கு இருக்கும். போக முதல் படத்துலேயே எனக்கு ஒரு பெரிய லாபமும் கிடைச்சிருக்கு, அது போதும் என்றாள். அருண் பெருமிதமாய் அவளை நோக்கிவிட்டு, என்னைக்கு இருந்தாலும் நம்ம பேனர் தான் எனக்கு தாய் வீடு. நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் படம் பண்ணுவேன், அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம் என்று கூறி விடை பெற்று கொண்டான். 14 ஒரு நல்ல நாளில் காவ்யா பரிசளித்திருந்த காரில் தன் சொந்த ஊரில் வந்து இறங்கினான் அருண். ஊரில் அவன் பேரில் இருந்த பார்வை முழுதும் மாறிப்போயிருந்தது. வீட்டிற்கு ஆட்கள் வருவதும் போவதுமாக ஒரு திருவிழா போல ஆகிவிட்டது. அவனின் நண்பர்கள் காவ்யாவிடம் அவனுக்கு இருக்கும் பழக்கம் பற்றியும் அவளின் அழகு பற்றியும் துருவி துருவி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். புதிதாய் ஒரு பிரபலத்திடம் புகைப்படம் எடுப்பது போல் போட்டி போட்டுக்கொண்டு தங்கள் மொபைல் போன்களில் அவனை நிரப்பிக் கொண்டார்கள். சினிமாவின் ஆளுமை அருண் அறிந்திருந்தாலும்
தனக்கே அந்த நிகழ்வு நேர்ந்தபோது கூச்சமாயிருந்தது. சின்னதாய் ஒரு கர்வம் கூட துளிர்விட்டது. யதார்த்தம் பெற்றோரின் முகங்களில் தெரிந்த அந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அருண் இதுவரை அறியாதது. எல்லோரிடமும் பேசி சிரித்து மதிய உணவு உண்டு அலுப்பு தீர சின்னதாய் ஒரு குட்டி தூக்கம் போட்டான் அருண். மாலையில் அம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேகத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் அவனின் பெற்றோர். நெருங்கிய நண்பர்கள் 4-5 பேரோடு அவன் கோவிலுக்கு கிளம்பினான். பெற்றோர் முன்னதாகவே கோவிலுக்கு சென்று விட்டிருந்தனர். கோவில் வீட்டிலிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரம் போலிருக்கும். சின்னதாயிருக்கும் கடைத்தெரு, அதை தாண்டி நடந்தார்கள் அருணும் அவனின் நண்பர்களும். கடைசியாய் அவன் ஊர் வந்து 4 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. இடையில் பெற்றோர் தவிர நண்பர்களிடம் கூட அவன் போனில் பேசியிருந்தான் இல்லை. நண்பர்தான் என்றாலும் அவர்கள் அவன் பற்றியோ அவன் துறை பற்றியோ ஏதாவது பேசி தன்னை வருத்தத்திற்கு ஆட்படுத்தி விடுவார்கள் என்பதால் தவிர்த்து வந்தான். அதனாலேயோ என்னவோ வரும் வழியெங்கும் 4 வருட ஊர்க்கதைகள் தான் அவர்களின் பேச்சில் பிரதானமாயிருந்தது. தூரத்தில் கோவில் தென்பட்டது. தன்னை அறியாமல் இங்கிருந்தே கைகூப்பியவனின் கண்களில் கோவில் வாசலில் இருந்த பெரிய பொட்டலில் கட்டப்பட்டிருந்த கூடாரம் தென்பட சிரித்து பேசிக் கொண்டிருந்த அருண் சட்டென்று மௌனமானான். மனசுக்குள் ஒரு புயல் சுழன்றடிக்க ஆரம்பித்தது. உடம்பு ஒரு நடுக்கத்துக்கு போனது. சட்டென்று மௌனித்தவனின் செய்கை புரியாமல் என்னாச்சருண் என்றான் நண்பன் ஒருவன். சுதாரித்த அருண், ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் பாவை கூத்து போட்டிருக்காங்களா என்றான் நண்பனுக்கு. அருண் கூடாரம் பார்த்து கேள்வி கேட்கிறான் என்று புரிய, ஆமாம் அருண், ஏன் கூடாரம் அவுக்காமல் இருக்காங்கன்னு தெரியல, முடிஞ்சிருச்சு, உனக்கு ரொம்ப பழக்கம் இல்லை என்றான். அருணுக்குள் பழைய நினைவுகள் அலையடித்து போனது. பாவை கூத்து மட்டுமா பிடிக்கும் என்று நினைத்து கொண்டான். எல்லோரும் கோவிலை நெருங்கி இருந்தார்கள். அருண் படபடப்பாய் உணர்ந்தான். பாவை கூத்துக்காக கட்டப்பட்டிருந்த கூடாரத்திற்கு சற்று தூரத்தில் ஒற்றை மாட்டு வண்டியும் கொஞ்சம் தள்ளி கல்லடுக்கி ரெடி பண்ணியிருந்த அடுப்புக்கு முன்னால் அருணின் பார்வைக்கு முதுகு காட்டி ஒரு பெண் சமைத்து கொண்டிருந்தாள். அருண் பதட்டமானான். அவளா? அன்புவா? துணிந்து கிட்டத்தில் நெருங்கி அன்பு என்றான் அருண். சட்டென்று திரும்பி அவளின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. குழப்பமாய், யாருங்க நீங்க? என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும் என கேட்க அருண் அவளை உற்று நோக்கினான். அவள் நிறைய உருமாறியிருந்தாள். இந்த 12 வருடத்தில் வறுமை அவளை வயதானவளாய் காட்டியது. அருண் வேதனையாய் உணர்ந்தான். தன்னை அவள் யார் என்று கேட்டது வேறு, அவனை உறுத்த மறந்துட்டே அன்பு, நான் அருண். 10-12 வருஷம் முன்னாடி நாம் பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம் என்றான். அவள் மெலிதாய் சிரித்துவிட்டு, என்னங்க நீங்கள், ஊர் ஊராக சுற்றிட்டுருக்கோங்க நாங்கள், எத்தனை பேரை பார்க்குறோம், எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்கோ முடியும், சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப என்னை பார்த்தீங்களோ என்னவோ, இப்போ எனக்கு கல்யாணமாகி 4 வயசில் பிள்ளையே இருக்கான். இவளுக்கு திருமணமாகி விட்டதா? அது சரி, நாம் தான் 35 தாண்டியும் திருமணம் முடியாமல் இருக்கிறோம் என்றால் எல்லோருக்குமா அப்படி? இருந்தாலும் தன்னை அவளுக்கு ஞாபகம் கூட இல்லை என்பதை ஜீரணிக்க கஷ்டமாயிருந்தது. அடுத்து என்ன பேசுவது என்று புரியாமல் நின்றவனை நண்பர்கள் கைப்பிடித்து கோவிலை நோக்கி நகர்த்தி போக பின்னால் இருந்து அவளின் குரல் கேட்டது. அருண், அருண், சாப்பிடலாம் வா, குழம்பாயிருச்சு. அருண் திகைப்பாய் திரும்பி பார்க்க ஒரு 4 வயது பையன் கூடாரத்திற்குள் இருந்து வேகமாய் வெளிவந்து அன்புக்கரசியிடம் ஓடினான். நெருங்கிய மகனை இருக கட்டி அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டபடியே அருணை பார்த்தவளின் கண்களில் முதல் காதல் இன்னும் மிச்சம் இருந்தது. நாளை பகல் நிலாவில் இத்துடன் நிறைவடைந்தது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டூடியோ இனிஸ் கதைப்போமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.